இல்லை கைஸ் இன்றைக்கி ஒரு நல்ல அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ளவுட் கேமிங் ஆப் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி 90 மினிட்ஸ் கிட்ட கொடுக்காங்க, அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிசி கேம்ஸ் என்கிட்ட பிசியில் ப்ரோ நான் விளாண்டே ஆகணும் விளாண்டுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி 90 மினிட்ஸ் விளாண்டுக்கலாம். அது பத்தாதவங்க வேணால் விஐபி போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் டாக்ஸ் 2 ரீசெண்டாக விளாண்டுருக்கேன், அதுக்கப்புறம் டைங் லைட் விளாண்டுருக்கேன். டைங் லைட் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் சொன்னால் அது நான் எத்தனை நிமிஷம் விளாண்டேன்னு காட்டல. வாட்ச் டாக்ஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் விளாண்டேன்னு காட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் டாக்ஸ் 2 நான் திரும்ப ப்ளே பண்ண போதேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் நிற்க சொல்லுவோம், அந்த க்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும். ரொம்ப பெருசாக நினச்சிட்டு நீங்கள் பட்டம் வெளியே வந்துடாதீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதிலே வெளியே போயிடுவாங்க, நமக்கு டக்குன்னு வந்துடும். 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துடும். ஓகே, இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் பார்ப்ப பார்க்கும், அந்த டைமிங் முடியாத கூட நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாதான் உள்ள உதவும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் டாக்ஸ் கேம் கூட தான் வந்து கேம் பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து 90 மினிட்ஸ் கிட்டே விளாடலாம், பட் நான் ஆல்ரெடி விளாண்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 44 மினிட்ஸோ என்னமோ தான் பெண்டிங் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது விளாட வேண்டியதா. ஓகே, நியூ சேவ். ஓகே, வாட்ச் டாக்ஸ் 2. ஆக்சுவலாக வாட்ச் டாக்ஸ் 1 வந்து என் பிசிலேயே வச்சுருக்கேன், இது வந்து வாட்ச் டாக்ஸ் 2. ஓகே, இது விளாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நெட்ஒர்க் இருந்தாலே போதும். ஆக்சுவலாக இப்போ 5G நிறைய பேர் வச்சுருப்பீங்க, 5G இல்லாதவங்க 4G. 4G-மே அந்த விஐ வோடஃபோன் ஐடியா சிம்மில் வந்து பார்த்திங்கன்னா 4G வேற லெவலில் கிடைக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு. இல்லைங்க, நான் கண்ட்ரோல்ஸ் ஏதாச்சும் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஓடுறா தம்பி, என்னடா? ஓகே, நியூ டிஎல்சி ஆக்டிவேட்டட். ஓகே, எஸ்கேப் கொடுக்கணுமா? என்னென்னமோ சொல்லியிருக்கேன் இங்கே, T2 போன் அட்டாக்கு என்னென்னமோ சொல்கிறாங்களே. ஓகே, என்னடா இத்தனை காட்டுறீங்க? ஏடா போதும்டா, நான் விளாட போகிறது ஒரு 44 நிமிஷம், அவ்வளோதான்டா. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வந்து நவுத்தா அவன் நவுடுறான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பேஸ் கொடுத்து ஜம்ப் பண்ணலாம். ஜம்ப். ஓகே, ஸ்பேஸ் கொடுத்தேன். ஆக்சுவலாக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன்ஸும் கொடுத்துட்டாங்க, கீபோர்ட் பட்டன்ஸ்லாம் தனியாக இதில் ஒரு பட்டன்ஸாக கொடுத்துட்டாங்க. சரி, அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு போக வேண்டியதுதான். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க முடியல, நானும் பார்த்துட்டேன், நிறையா வீடியோவில் பார்த்துட்டேன். இப்போ ஒன்றே ஒன்று நான் அழுத்தி மென்ஷன் பண்ணுறேன், இது லீகல் வே இல்லீகல் கிடையாது. நான் எந்த ஒரு ஏபிகே ஏற்றலை, அது ஏற்றலை, இது ஏற்றலை. டே யூடியூப் காது கொடுத்து கேட்டுக்க, லீகல். ஏன்னா இதுக்கு மட்டும் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன், அது மாதிரி நாசமாக போனேன், ஹார்ம்ஃபுல் வீடியோன்ட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஆகி கொடுத்துருவான். இது லீகல் வேடா, நான் பிளே ஸ்டோர்லேருந்து ஏற்றினேன், இது பிளே ஸ்டோர்லேயே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் இருக்கா, அவன் கண்ணில் மாட்டக்கூடாது, கண்ணில் மாட்டாமல் போயிட்டு அசாசின்ஸ் க்ரீட்டில் சாவடிப்பாங்க பாரு, அது மாதிரி சாவடிக்கணும். ஓகே தம்பி, கவர் எடுத்து போ பொதுமையாக. ஓகே, அங்கே ஒரு கவர் எடு, ஆனால் போய் ஒளிரா. ஓகே, இந்த இடத்துல ஒரு கவர் சி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் கரெக்டாக அந்த பட்டன் சி எழுத்தினோடனே அவன் கவர் எடுப்பான். ஓகே, டேய் போடா. ஓகே, அடே பாத்திரம் போகலாண்டா பொதுமையாக. இப்போ போடா, ஆடே அந்த பக்கம் போடா. ஓகே, எஃப் டு டேக் டவுன். திரும்பிட்டான், அப்பாடா கரெக்டாக சாப்பிடுச்சாச்சு. சூப்பர்றான் போ மிதிய. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு பேர் இருக்காங்க, நான் கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன், வழி எங்கிட்டுறதுக்கு. அடேய் எங்கடா வழியை கணக்கு? ஓகே, அப்படியே குச்சி போக வேண்டியதுதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு, கீழே யார் யார் எங்கெங்க இருக்கான்னு சொல்லிட்டு ரெட்கலர்ல காட்டுவேன். இங்கேயே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான், இவனை பொதுமையாக போயிட்டு போட்டு தள்ளணும். அவனை போட்டு தள்ளும்போது இன்னொருத்தையும் பார்த்துட்டோம்னா அப்போ அவ்வளோதான். ஓகே, இங்கே தான் நின்று பேப்பர் பேன் வேடிக்கை பார்த்துருக்கா தம்பி சாவே. ஓகே, அழகாக போயிட்டு கைத்து கழுத்தில் போட்டு சாவடிச்சிட்டான். சரி, இப்போ இன்னொருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கான், பொதுமையாக போட தம்பி பொதுமையாக. ஓகே, பொதுமையாக போ. அந்த வேனுக்கு பின்னாடி இருக்கான், தைரியமாக அந்த வேன் கிட்டே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் இங்கேயே நில்றா, அவன் எந்த பக்கம் திரும்பி நிற்கிறான்னு தெரியல. ஓகே, இப்போ அந்த சைடு திரும்ப தான். போட தம்பி பார்க்க மாட்டான், போடு எஃப் டு டேக் டவுன். சார் சாவுங்க. ஓகே, இவன் சொல்லி முடிஞ்சு, இங்கே இருக்க எல்லாத்தோட சொல்லி முடிஞ்சிருச்சுன்னா நினைக்கிறேன். இப்போ எங்கேயோ போகணும், எங்கிட்டு போகணும் தெரியலையே. அடே வழியுங்கடா, அடுத்து எங்கிட்டா போகணும்? அடடடா. ஓகே, கடந்த அரை மணி நேரமாக வழியை தேடி கண்டுபிடிச்ச உதவியா, இதுலேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகே, இங்கே ஒரு கதவு இருக்குது, இது கூட தான் போய் ஆகணும். ஓகே, அட தம்பி, ஏன் இவ்வளோ வேகம்? ஏன் தெரியாமல் ஷிஃப்டாக தொட்டுட்டேன். ஓகே, கதவு வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது, விஎம்டி. ஓகே, இதில் லாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலர் லைனில் காட்டுறாங்க, எங்கே போயிட்டு அன்லாக் பண்ணுன்ட்டு. ஓகே, அந்த ரெட் கலர் லைன் ஜம்ப். ஓஹோ, மேலே போகுது. ஓகே, மேலே ஏடுறா தம்பி, மேலே அங்கே இருக்குப்பா டப்பா, அந்த டப்பாவை போயிட்டு ஹேக் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலாக வாட்ச் டாக்ஸ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கர்ஸாக தான் இருப்பாங்க, அதாவது கேமில் இருக்க ப்ரோட்டாகனிஸ்ட்டு ஒரு ஹேக்கர். ஓகே,
இங்கே பார்த்தீங்களா மொபைல் வச்சு ஃபோட்டோ எடுக்காமல் என்னவோ பண்ணுறான், ஹேக் பண்ணிட்டார், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கதவு ஓப்பனாக இருக்கும், ஓப்பன் ஆகிருக்கும், நம்ம ரெண்டு லாக் கீழே வச்சிடாதீங்கடா, இது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போது போதுன்னு ஆயிடுச்சு. ஓகே தம்பி கீழே எதுங்க, பொதுமையாக எதங்க, டே டே ஏன்டா முட்டிக்குதா, ஏன் முட்டிக்குதா, பொதுமையாக தான் எதங்க. ஓகே கீழே இறங்கியாச்சு. ஆக்சுவலாக இதில் பெரிய இது பிரச்சனையே ஸ்க்ரீனில் தெரிப்படுறது தான், உட்காந்து நாலு வாட்டி தேய்ச்சா தான் திரும்புது, இப்போ நான் நாலு வாட்டி தேய்ச்சேன் அப்போ தான் திரும்பிச்சு. ஓகே இப்போ இஎம்டி இதை ஓப்பன் பண்ணோம், ஓகே கதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.